டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நமக்கு உடலோட கழிவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நமக்கு என்ன நோய் நிலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் தான் நிறைய ஆய்வகங்கள், அதற்காக ரசாயனங்கள். ஸோ அந்த காலம் சித்தங்கள் காலம் தொட்டே ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள சிறுநீரை இது பண்ணி காய்ச்சி, ஸோ அந்த அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. கண்கள் இருக்கு, நான் கண்களை பார்த்து எப்படி மனத்தை பார்த்து கூட இவங்களுக்கு என்ன நோய் இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறோம். யூஸ்வலா மனப்பானது என்ன நிறமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி மஞ்சள்ல இருந்து பச்சை நிறம் இந்த மாதிரி இருக்கும். என்ன நிறம் வேணுமாவது இருக்கலாம், சில நோய்கள் அற்ற நிலைகள்லயும் இந்த நிறங்கள்லாம் வேறுபடலாம். ஆனா சில நோய் நிலைகள்ல வந்து, குறிப்பிட்ட நோய் நிலைகள்ல மனத்தினோட நிறம் மாறும். இப்ப நம்ம ஒரு உணவு உண்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வயிற்றுல செரிமானம் ஆகி அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அது உடலுக்கு சிறு உடல் போன்றவை போகும் பொழுது நமது பித்தப்பையில இருந்து பித்த நீர் சுரக்கும். இந்த பித்த நீர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கொழுப்பை வந்து செரிமானம் பண்ணுவதற்கு ரொம்ப முக்கியம். இந்த பித்த நீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் பச்சை நிறம் கலந்ததா இருக்கும். இதுல சில நிறங்கள் வை பிக்மெண்ட்ஸ் இருக்கனால நம்ம மனத்திற்கு மஞ்சள் நிறங்களை வந்து கொடுக்கும். இது நிறங்கள் மஞ்சள் நிறமா இருக்கும். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌனிஷா வந்து இருக்கும், நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை பொறுத்து இருக்கு. ஆனா சில நோய் நிலைகள்ல நமக்கு மாற்றி இருக்கும், அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். குழந்தைகள், பெரியவர்கள், இவர்கள் யாருக்காவது மலமானது பச்சை நிறத்தில் கழிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க எடுத்த உணவுகள் அந்த மன திரவங்கள் வந்து பெருங்குடல்ல போதுமான கால இடைவெளியில இல்ல, சீக்கிரமாக வெளித்தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னா அது அறிவு. சோ அவ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு டயரியா கழிச்சல் போன்றவை ஏற்பட்டது அப்படின்னா, அவங்க சத்துக்கள் பெரும்பாலும் முடிஞ்ச பண்ணுன்னா அது என்ன ஆகுனா பச்சை நிறமா மலம் வரும். இதுதான் நோய் நிலை. இது இல்லாம பாத்தீங்கன்னா, சில நம்ம பச்சை நிறம் இருக்க கீரைகள் இருக்கக்கூடிய உணவுகள் போன்றவை நம்ம சாப்பிட்டோம், அதிகமா அடர்த்தியான நிறம் இருக்கு, சில மருந்து மாத்திரைகள் இருக்கக்கூடிய நிறங்களும் பச்சை நிறத்தை தரும். அது அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கழிச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபுட் பாய்சன்ஸ் ஏற்பட்டாலும் பச்சை நிறமா வரும். ஆனால் இது பெருங்குடல்ல போதுமான நேரம் தங்கல, பித்த நீரானது இதுல அவ்வளவா ஆக்ட் ஆகல அப்படிங்கிறது தான் பச்சை நிறத்தை வந்து காமிக்குது. சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலமானது வெண்மை நிறமா இருக்கும், வெளிர் மஞ்சளா இருக்கும். அது என்ன காமிக்குது அப்படின்னா, பித்த பையில இருந்து அது டக்ல அடைப்பு இருக்கு, பித்த நீர் வந்து படல அப்படிங்கறதான் வந்து காமிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மலம் நல்லா வெண்மை நிறமா இருக்கும், மஞ்சள்லயே நல்லா வெளுத்து போன வெண்மை நிறம் அதிகம் கலந்த மஞ்சளா இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்குன்னா பித்தப்பையில அடைப்பு இருக்கா, பித்தப்பை அந்த டக்ல அடைப்பு இருக்கா, பித்தப்பை கற்கள் இருக்கா அப்படின்னு வந்து பாக்கணும். இந்த அடிஷன் என்ன அப்படின்னா, இது இல்லாம நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் இருப்பதில்லாம், உணவுகளும் பித்த நீரை சரியாக சுரக்க முடியாத உணவுகளாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சமாக கொழுப்பு சத்து இருக்கணும், அப்படி இல்லாத உணவுகளாக இருந்தாலும் மலம் இந்த நிறத்துல வந்து இருக்கும். சிலருக்கு மலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீஸ் போட்ட மாதிரி, மெழுகு பூசின மாதிரி, ஒரு மாதிரி வெறும் மஞ்சள் நிறமா வந்துடும். இது என்ன, மஞ்சள் நிறமா ஒரு மாதிரி வாக்ஸியா இருக்கும். மலமானது வந்து பாத்தீங்கன்னா மிதக்கும், இல்லைன்னா சிலருக்கு வந்து உருண்டு திரண்டு வந்து இருக்கும். இது என்னன்னா, கொழுப்பு அதிகமாக ஃபேட் அதிகமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மலத்தையும் வெளியாக வெளித்தள்ளப்பட்டுச்சுனாலும் இந்த மாதிரி இருக்கும். சோ அப்ப என்ன அப்படின்னா, யூஸ்வலா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா, பால் ஒத்துக்கல, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இருக்கும். நிறைய வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டு அந்த வீனிங் பீரியட்ல வரக்கூடிய குழந்தைகளுக்கு பசும்பால் வந்து சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் வந்து அந்த நிறைய பால் பவுடர்கள் வந்து கடைகள்ல வந்து கிடைக்கும். சோ அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சோயா போன்றவை தான் பெரும்பாலும் இருக்கும். அது குழந்தைகளுக்கு செரிமானம் ஆகாமல் ஒரு கொழுப்பு திரளா வரும். சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த உணவுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். சிலருக்கு கரு நிறமா மலம் வரும், நார்மலா அயன் சத்து இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி வரும், பட் அந்த மாதிரி இல்லாம மலம் இருக்கு. அதுல கரு நிறமா வருது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த சாக்லேட் ஃபிளேக்ஸ் இருக்க மாதிரி கருப்பு கருப்பா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, வயிற்று பகுதியில உள்ள இன்டர்னல்லா ப்ளீடிங் ஆகுது, ரத்த கசிவு இருக்கு. சோ அந்த ரத்த கசிவு பெருங்குடல் சிறுகுடல் எல்லாத்தையும் கடந்து வரும்பொழுது எந்த நிறமா வரும் அப்படின்னா,
கருப்பு நிறமாக வரும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது மோஸ்ட் ப்ராப்ளி யாருக்கு இருக்கும் அப்படின்னா சிவியர் கேஸ்ட்ரிக் அல்சர், அதிகமாக மது பழக்கம் ஏற்பட்டு கல்லீரல் பாதிப்படைஞ்சு லிவர் சிரோசிஸ் லிவர் சுருங்கி போய் வயிற்று உள்பகுதிகளில் ரத்த நாணங்கள் இருக்குங்களா, அதுதான் அதிகமாக கசிவு இருக்கும். யூஸ்வலாக இதுக்கு பேண்ட் மாதிரி எல்லாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா காலம் தாமதிக்கவே கூடாது, மருத்துவரை உடனே விரைந்து பார்க்க வேண்டும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ் ரெட் கலராக இருக்கும், ஸோ அது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி மூலம் மூலம் மலக்குடல் எண்டில் இன்டர்னல்லாக ப்ளீடிங் இருந்ததுன்னா அந்த மாதிரி வரும். ஸோ அதற்கும் அதற்கேற்றவாறு தகுந்த சிகிச்சை ஏற்படும். சில சமயம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை சிவப்பு நிறமிகள் இருக்கு, இல்லை நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் பீட்ரூட் போன்றவை எடுத்தோம்னா மலம் அந்த நிறத்தில் வரும், அது நார்மல் தான். ஸோ உணவுகள் எடுத்தால் எப்படி வரும் அப்படின்னு சொன்னாங்க, அது இல்லாமல் சாக்லேட் ஃப்ளேக்ஸ் ஆட்டம் வந்திருக்கு, அப்படியே பிளட்டு நம்ம மலத்தில் வருது, மலமானது அப்படியே பேக்ஸ் மாதிரி மஞ்சள் லைட் மஞ்சள் நிறமாக மிதக்குது, மலமானது வெண்மை நிறமாக வந்து இருக்குது, மலமானது பச்சை நிறமாக இருக்குது அப்படின்னா காலம் தகுந்தாமல் சிகிச்சை எடுத்துக்கிறது சிரமம். நன்றி.